students, today we are going to see a 12th standard first prose, Two Gentlemen of Verona. It's a wonderful story about a brothers and sisters. So before going to see a lesson, we just know about the author. Author A.J. Cronin, his lifetime 1896 to 1981, his career novelist, dramatist and physician. Moreover, he is a doctor. His work, everything related to his field. His important work, The Citadel, The Keys of the Kingdom, these two were made into a successful film. Country Doctor. So in the Country Doctor அப்படினு சொல்றது இவருடைய novel. So in the novel BBC radio and TV லியோ serials எடுக்கப்பட்டு ஓடிட்டு இருந்துச்சு. Two Gentlemen of Verona. Verona is a place name, is often called as Little Rome, is one of the most beautiful city in North Italy. It was listed in UNESCO World Heritage Site. So Veronaன்றது ஒரு place உடைய name. So இதை எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா Little Rome அப்படின்னு சொல்றாங்க. இது நார்த் இட்டாலியில இருக்கிற ஒரு பகுதி. And UNESCO இந்த வெரோனாவை உலக பாரம்பரிய சின்னங்கள் அப்படின்ற அந்த ஒரு லிஸ்டில் இந்த வெரோனான்ற பிளேஸும் இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு சி கேரக்டர்ஸ் ஆஃப் தி ஸ்டோரி. நிக்கோலா 13 இயர் ஓல்டு பாய், ஜாக்கோப் 12 இயர் ஓல்டு பாய், நரேட்டர் லுகி, டிரைவர் லூசியா, சிஸ்டர் ஆஃப் 2 பிரதர்ஸ் அண்ட் நர்ஸ். Here is a story about love, devotion, sacrifice, sincerity and maturity displayed by two little boys, and his sister was suffering from tuberculosis. So here the story about two little boys and his sister. So avanga rendu pera pathiya story dhaan idu. So ivanga, what are the things they are doing for the sister? So avanga sister kaga ivanga enna laam pandranga abindrada we can see for this lesson. And his sister was affected from tuberculosis. So here tuberculosis means kaasanoi. So and the kaasanoi ala affect aayirukranga. So avangaloda life save pandrathukaga what are the things they are doing? So avanga enna laam pandranga abindrathu dhaan in the lesson. Two Gentlemen of Verona. We drove through the foothill of the Alps. Two small boys stopped us. So here author and his driver, they are going to Verona. So இவங்க ரெண்டு பேரும் வெரோனான்ற பிளேஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ எந்த வழியாக போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ப்ஸ் அப்படின்ற அந்த மலை அடிவாரத்தின் வழியாக போயிட்டு இருக்காங்க. தட் டைம் டூ பாய்ஸ் ஸ்டாப்டு தெம். ஸோ ரெண்டு பாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா திஸ் டூ பாய்ஸ் செல்லிங் த ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸை அங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது டிரைவர் வான் த ஆத்தர். ஸோ அந்த டிரைவரு ஆத்தரை வான் பண்ணுறாரு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ டோன்ட் கெட் ஃப்ரூட்ஸ் ஹியர், வி கேன் கெட் பெட்டர் ஃப்ரூட்ஸ் இன் த வெரோனா. ஸோ இங்கே ஃப்ரூட்ஸ் வாங்காதீங்க, இதை விட பெட்டர் ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு வெரோனாவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்தர்கிட்ட சொல்கிறாரு. ஏன் டிரைவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, பிகாஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் த பாய்ஸ். ஸோ இந்த பாய்ஸோட அப்பியரன்ஸை பார்த்து ஃப்ரூட்ஸ் இங்கே வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தா, ஸோ வி கேன் சீ திஸ் இன் த டோல்கேட். ஸோ இப்போ நம்ம எங்கேயாவது போகும்போது டோல்கேட் கிட்ட வெயிட் பண்ணும்போது ரெண்டு சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரூட்ஸ் சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், கொஞ்சம் அழுக்கான ட்ரெஸ் அப்படியெல்லாம் இருக்கும், அதை பார்த்து இவர் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நவ் சீ த அப்பியரன்ஸ் ஆஃப் த பாய்ஸ். ஒன் பாய் ஓர் ஜெர்சி அண்ட் கட் ஆஃப் காக்கி பேண்ட். ஸோ அந்த ரெண்டு பாய்ஸில் ஒரு பையனுடைய ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஜெர்சி கிளாத்லான ஒரு பனியன் போட்டிருக்காரு. தட் வாஸ் கட் ஆஃப். கட் ஆஃப்னா கிழிஞ்சிருக்கு வித் காக்கி பேண்ட். ஸோ காக்கி பேண்ட் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அனதர் ஒன் பாய் ஆர்மி டியூனிக் கேதர். ஸோ அந்த ஆர்மி பீப்புள்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஸ்கின் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ப்ரௌனாக இருக்குது. ஸோ டேங்கிள்டு ஹேர். ஸோ அவங்களுடைய ஹேர் எப்படி இருக்குதுன்னா சரியாக எண்ணெய் வைக்காமல் தலை வாராமல் தலை களைஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டார்க் ஆன்னஸ் ஐஸ். ஸோ அவங்களுடைய ஐஸ் எப்படி இருக்குதுனாக்கா அவங்களோட ஐப்ரோ வந்து டார்க்காக இருக்குது. ஸோ கொஞ்சம் நேராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நவ் த ஆத்தர் டிஸ்கிரைபிங் த பாய்ஸ். ஜாக்கோப் லைவ்லி அசிஸ்குரல்
Nicola smile was steady and engaging. So Jacob so ரொம்ப ஆக்டிவா இருக்கான் லைக் எ ஸ்குரல் அனில் மாதிரி சுறுசுறுப்பா இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. நிக்கோலா ஸ்மைல் வாஸ் ஸ்டடி அண்ட் என்கேஜிங். ஸோ அவனுடைய ஸ்மைல் வந்து ரொம்ப நிதானமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் ஹி வாஸ் டூயிங் சம் ஒர்க். ஸோ திஸ் டூ பாய்ஸ் டூயிங் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒர்க். ஸோ அவங்களுக்கு என்னென்ன வேலைலாம் கிடைக்குதோ எல்லா ஒர்க்குமே அவங்க செய்கிறாங்க. தட் வாஸ் இன் சம்மர் சீசன். ஸோ அந்த சம்மரில் அந்த சன் எவ்வளோ ஹாட்டாக இருக்கும் அந்த வெயிலில் அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ ஷூ பாலிஷ் போடுறாங்க, ஃப்ரூட்ஸ் சேல் பண்ணுறாங்க, நியூஸ் பேப்பர் சேல் பண்ணுறாங்க, கண்டக்டிங் டூரிஸ்டஸோ கைடு மாதிரியும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஒன் நைட் நிக்கோலா சாட் அப்ராய்ட் டயர்ட் a bundle of unsold newspaper lay at his feet. So one night so Nicola enna pandrana sat upright so straight a ukandirukra. He was tired and his brother Jacob his head resting upon his brother's shoulder. So avanoda brother enna pandrana avanudaiya shoulder la thalasaachi rest eduthittirukran and a bundle of unsold newspaper. ஸோ விற்காத ஒரு பண்டில் ஆஃப் நியூஸ் பேப்பர் அவங்க கால் அடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட் த டைம் த ஆத்தர் கேம். ஸோ அந்த ஆத்தர் வராரு அண்ட் ஹீஸ் ஆஸ்கிங் தெம். ஸோ அவங்க கிட்டே கேட்குறாங்க ஒய் யூ ஆர் சிட்டிங் ஹியர் இட்ஸ் டூ லேட். ஸோ ஏற்கனவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஏன் நீங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிக்கோலா ரிப்ளைடு தட் ஸோ தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த லாஸ்ட் பஸ். ஸோ அந்த லாஸ்ட் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா பழுவோ அப்படின்ற அந்த ஊர்லேருந்து வருது. ஸோ அந்த லாஸ்ட் பஸ் வந்துச்சுன்னா அந்த பஸ்ஸில் நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம் இந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்தையுமே நாங்கள் சோல்வ் பண்ணிவிடுவோம் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். த நெக்ஸ்ட் மார்னிங் ஆஃப்டர் சாத பாய்ஸ் ஃபார் த சேம் பிளேஸ் என் நரேட்டர் ஆஸ்க் த பாய்ஸ் யூ ஸ்பெண்ட் நத்திங் ஆன் க்ளோத் யூஷுவலி யோர் மீல் பிளாக் பிரெட் அண்ட் ஃபிட். ஸோ யூ ஆர் நாட் ஸ்பெண்டிங் மணி ஃபார் எனி திங். ஸோ நீங்கள் உங்கள் க்ளோத்துக்கோ உங்கள் ஃபுட்டுக்கோ நீங்கள் வந்து எதுவும் மணி ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. யூஸ்வலாக உங்களுடைய மீல் என்னன்னு பார்த்தா பிளாக் ப்ரெட்டும் ஸோ அந்த அத்திப்பழங்கள் இருக்கு இல்லையா அது மட்டும்தான் நீங்கள் ஃபுட்டுக்கு எடுத்துக்கிறீங்க. தென் அதுக்கு தாண்டி நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் மணி சேமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யூ மஸ்ட் பி சேவிங் ஆப் டு இமிக்ரேட் டு அமெரிக்கா. ஸோ உங்களுக்கு வந்து அமெரிக்காவுக்கு போகணும்னு ஆசையாக இருக்கா அதுக்கு தான் நீங்கள் இப்படிலாம் மணி சேர்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நிக்கோலா ரிப்ளை பண்ணுறான் ஐ லைக் டு கோ பட் வி ஹாவ் அதர் பிளான். ஸோ எனக்கு அங்கே போகணும்னு ஆசையாக இருக்குது பட் ஆனால் இப்போது எனக்கு வேறு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறான். The author said to the boys, we are leaving on Monday. Is there anything I can do for you before we go? So, Monday வந்து நாங்கள் இந்த சிட்டியை விட்டு கிளம்புறோம். ஸோ பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நிக்கோலா சொல்கிறான் எவ்ரி சண்டே வி விசிட் டு த கண்ட்ரி டு பொலிடா 30 kilometers ஃப்ரம் ஹியர். ஸோ நாங்கள் எவ்ரி சண்டே எங்களுடைய கண்ட்ரி எங்கள் வில்லேஜ்க்கு போகும் அந்த வில்லேஜ் நேம் என்னென்னா பொலிடா. ஸோ அது இங்கேருந்து 30 kilometers தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். யூஸ்வலி வி ஆர் கோ பை பைசைக்கிள். ஸோ நாங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா பைசைக்கிளில் போகுவோம். பட் ஃபார் டுமாரோ சின்ஸ் யூ ஆர் ஸோ கைண்ட் யூ மைட் சென்ட் அஸ் இன் யுவர் கார். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கைண்டான பர்சன் அதனால் எங்களை உங்களுடைய காரில் நாளைக்கு அனுப்பிச்சி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். Following afternoon, we drove to the tiny village set high upon the hillside. So, next day, Arthur and for two boys. ஸோ அந்த ரெண்டு பாய்ஸும் ஆத்தரும் அந்த பாய்ஸுடைய வில்லேஜ்க்கு போகிறாங்க. அது ஒரு மலையோர கிராமமாக இருக்குது. ஆஃப்டர் ரீச்சிங் த பிளேஸ் வி ஷெல் நாட் பி லாங்கர் ஒன்லி ஒன் ஹவர். ஸோ நாங்கள் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க மாட்டோம் ஒன்லி ஒன் ஹவர் மட்டும்தான். இஃப் யூ வாண்ட் யூ கோ அண்ட் ட்ரிங்க் காஃபி. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் போய் காஃபி குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பாய்ஸும் கிளம்பிடுறாங்க. The two boys were seated at the beside of a girl about 20 beside a dish of fruit and several books. So ஒரு கேர்ள் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. ஸோ அந்த கேர்ளுக்கு ஒரு 20 ஏஜ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிசைட் ஹர் அவளுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் புக்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீஸ் எ சிஸ்டர் ஆஃப் திஸ் பிரதர் ஷீஸ் லூசியா அண்ட் ஷி வாஸ் சஃபர் ஃப்ரம் டியூபர்க்ளோசிஸ். ஆத்தர் வாண்ட் டு நோ அபவுட் த பாய்ஸ். ஸோ அந்த பாய்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஸோ அங்கே இருக்கிற ஒரு நர்ஸ் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். ஸோ அந்த நர்ஸு எல்லாமே அந்த பாய்ஸை பற்றி எல்லா விஷயங்களையும் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. த ஃபாதர் எ வெல் நோன் சிங்கர் ஹேட் பீன் கில்டு இன் த இயர்லி பார்ட் ஆஃப் த வார்.
ஸோ இந்த பாய்ஸோடைய ஃபாதர் வந்து ஒரு வெல் நோன் சிங்கர், ஆனால் அவர் இயர்லி பார்ட் ஆஃப் த வார்லேயே அவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஃபார் தட் பாம்ப் ஹேட் டெஸ்ட்ராய்டு தர் ஹோம். ஸோ அந்த பாம்ப் பிளாஸ்டில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டையும் இழந்துடுறாங்க. 3 years த ஜெர்மன் ரூல் த சிட்டி. ஸோ அந்த 3 years என்ன பண்ணுறாங்கன்னா ஜெர்மன்ஸ் வந்து அங்கே ரூல் பண்ணுறாங்க. த பாய்ஸ் ஹேட் த ஜெர்மன். வென் த வார் வாஸ் ஓவர் தே ஃபவுண்ட் ஹிஸ் சிஸ்டர் சஃபரிங் ஃப்ரம் டியூபர்க்ளோசிஸ் ஆஃப் த ஸ்பெயின். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ அந்த வார் எப்போ முடியுதோ அப்போ தான் அவங்க ஃபவுண்ட் பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னா அவங்க சிஸ்டருக்கு டியூபர்க்ளோசிஸ் அப்படின்ற அந்த காச நோய் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் ஷி வாஸ் ட்ரெயினிங் ஹிம்செல்ஃப் அஸ் எ சிங்கர். ஸோ அவள் வந்து ஒரு சிங்கர் ஆகிறதுக்கு அவளையே அவள் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிறா லைக் ஹர் ஃபாதர். ஸோ அவங்க ஃபாதர் மாதிரி ஒரு வெல் நோன் சிங்கராக ஆகணும் அப்படின்றதுக்காக ட்ரெயினப் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நவ் ஷி வாஸ் அஃபெக்டட். ஸோ அவளுக்கு டியூபர்க்ளோசிஸ் அப்படின்ற அந்த ஒரு டிசீஸால் அஃபெக்ட் ஆகிருக்கிறா. இந்த 12 months ஷி ஹாஸ் பீன் ஆ பேஷண்ட். ஸோ லாஸ்ட் 12 months அவங்க இங்கே தான் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. ஸோ எவ்ரி வீக் லூசியஸ் பிரதர் ஹாஸ் மேட் த பேமெண்ட். ஸோ ஒவ்வொரு வாரமும் அந்த லூசியாவுடைய பிரதர்ஸ் இங்கே வந்து அவங்களுடைய பேமெண்ட் இங்கே பே பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் ஃபார் இன் வெரோனா, ஸோ அந்த வெரோனான்ற சிட்டியில் ஸோ வேலை கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதில் இவங்க அவங்களுக்கு கிடைக்கிற வேலைகளெல்லாம் செஞ்சு அது மூலயமா ஏர்ன் பண்ண அந்த மணியை கொண்டுட்டு வந்து எவ்ரி வீக் தே ஆர் பேயிங் ஹியர். அண்ட் தே ஆர் பிலீவிங் தட் ஒன் டே ஷி வில் வாக் அண்ட் சிங் அகெயின். ஸோ அவங்க என்ன நம்புகிறாங்க, அவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அவங்க சிஸ்டருக்கு சரியாயிடும், அவங்க எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, அட் த சேம் டைம் திரும்ப அவங்க பாட ஆரம்பிச்சிருவாங்க, அப்போது அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லி அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் ஃபினிஷிங் எவ்ரி திங் த பாய்ஸ் கம் அவுட். ஸோ எல்லாமே பேசி முடிச்சுட்டு அந்த பாய்ஸ் வெளியில் வராங்க. வந்து காரில் ஏறி உக்காந்துட்டு அவங்க காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஆத்தரும் இதை பற்றி எதுவுமே அந்த பாய்ஸ் கிட்ட கேட்கல, அந்த பாய்ஸும் எதுவுமே அவர்கிட்ட பேசலை. தேர் டிவோஷன் ஹேட் டச் ஹிம் டீப்லி. ஸோ அவங்களுடைய டிவோஷன், அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்க சிஸ்டருக்காக அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுறாரு. இன் திஸ் வீடியோ ஐ கிவன் 2 marks அண்ட் பேராகிராஃப். ஸோ யூ ஜஸ்ட் ஃபாலோ ஆல் திஸ் இன் யோர் கிளாஸ் ஒர்க்.